அஸ்லாம் வலைக்கம். சவுதியில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னாக்க வீட்டு தொழிலாளர்களுக்குண்டான கடமைகளும் அவர்களுக்குண்டான உரிமைகளும் சம்பந்தமான ஒரு விவரமான விஷயங்களை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆட்கடத்தல் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட்டினுடைய விஷயங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த அந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொரோனா அப்டேட் பார்த்தோம்னாக்க சவுதியில் நேற்றைய நிலவரப்படி என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்க 563 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறதாகவும் 839 நபர்கள் குணமாயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 3 நபர்கள் மரணித்திருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு 9001 நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் அதில் 554 நபர்கள் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம்னாக்க பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஆட்கடத்தல் வந்துட்டு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னும் அதை செய்வது அல்லது அதற்கு துணையாக இருப்பது எல்லாமே வந்துட்டு தண்டனைக்குரியது. 15 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 10 லட்சம் சவுதி ரியால் வந்துட்டு பெனால்ட்டி போடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு அடைக்கலம் கொடுக்கறது, அதாவது ஆட்கடத்தல் செய்வதற்காக வேண்டி அடைக்கலம் கொடுத்தல், போக்குவரத்து, பெறுதல், இணைத்தல், உபயோகித்தல் போன்ற அனைத்து துஷ்பிரயோகத்துக்கும் தண்டனை வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது கடைசி செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்கா MHRSD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்துட்டு சில விதிமுறைகளை வந்துட்டு சுய வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா விதிமுறையின் கீழ் சுய தொழில் வந்துட்டு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க சொல்லும்போது வீட்டு தொழிலாளர்களுக்குன்னு வந்து உரிமைகளும் கடமைகளும் இருக்குது. அதாவது அவர்களுக்கு உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாராந்திர விடுமுறை வீட்டு தொழிலாளர்கள் அனைவருக்குமே உண்டு. அதே மாதிரி வருடத்தில் 30 நாட்கள் விடுமுறை கொடுக்கணும் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்காக வேண்டி. அதே போல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு வருடத்தில் 30 நாட்களுக்கு அது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க விடுமுறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே நேரத்தில் வந்துட்டு சர்வீஸ் காஸ் மாதிரி, அதாவது சேவையின் இறுதி கொடுப்பு பணம், அந்த ஒரு விஷயமும் வீட்டு தொழிலாளர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கப்படுதாங்கிறது கேள்விக்குறி. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு அக்ரிமெண்ட்லேயும் சட்டத்திலையும் இருக்குது, அவர்களுக்கான உரிமை இது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு எடுத்துரைச்சிருக்கிறாங்க. அதுபோக வேறு சில கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த மாதிரி வீட்டு தொழிலாளர்கள் வந்துட்டு 21 வயதிற்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதற்கு மேலே உள்ளவங்க தான் வீட்டு பணியாளர்களாக இணைக்கப்பட வேண்டும். ஓனர் தவிர வேறு எல்லாரும் வந்துட்டு வேலையை வந்துட்டு வாங்கக்கூடாது. அதாவது எப்படின்னாக்கா அந்த வீட்டில் உள்ளவங்க தவிர வேறு ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு கைமாற்றி அவங்கள்ட்ட வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்படக்கூடாது அப்படின்னும், அதே நேரத்தில் கான்ட்ராக்டில் இல்லாத வேறு சில வேலைகளை, சம்மந்தம் இல்லாத வேலைகளை, அவங்களுக்கு என்ன எதுக்காக வேண்டி அவங்க கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்களோ அது சார்ந்த வேலைகள் தவிர வேறு வேலைகள் வாங்கக்கூடாதுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கடைபிடிக்கப்படணும் அப்படிங்கிறதும், கடைபிடிக்கப்படாவிட்டால் நமக்கு உண்டான உரிமையை நாம் கேட்டுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் இதில் தெரிய வருது. இந்த ஓனருக்கும் வீட்டு தொழிலாளர்கள் இருவருக்கும் உண்டான அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்ட் சைன் ஆகி அதை வந்து சிஸ்டமில் அப்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட்டில் இவர்களுடைய அக்ரிமெண்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து போன்ற பல விஷயங்கள் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமானதை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இது போன்ற நிறையா விஷயங்கள் வீட்டு தொழிலாளர்களுக்கு சவுதி அரசாங்கம் உரிமைகள் வழங்கியிருக்குது. சவுதி அரசாங்கத்தினுடைய MHRSD அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் சோர்ஸஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதுதான் சவுதியில் இன்றைய முக்கிய செய்திகளை நான் உங்களுக்காண்டி எடுத்தது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.